இந்தியா இப்ப அடுத்தடுத்து நிறைய டெஸ்ட் போட்டிகள்ல விளையாட போறதுனால இந்தியாவோட டெஸ்ட் ஸ்குவாட்ல டெப்த் ரொம்பவே முக்கியமா பார்க்கப்படுது. இப்ப சூரியகுமார் யாதவ் இந்தியாவுக்காக டெஸ்ட் மேட்சஸ்ல விளையாட போறாரான்னு நம்ம கிட்ட ஒரு கேள்வி இருந்துச்சு. இதுக்கான பதில அவரே சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்றத பாக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்திய T20 கேப்டனான சூரியகுமார் யாதவ் எப்படியாவது இந்தியன் டெஸ்ட் ஸ்குவாட்ல இடம் பிடிச்சிடணும்னு இப்ப பயிற்சியை மேற்கொண்டு வராரு. சூரியகுமார் யாதவ் டொமஸ்டிக் டெஸ்ட் கிரிக்கெட்ல 82 போட்டிகளை விளையாடி 5600 ரன்களை குவிச்சதுனால கடந்த வருஷம் நடந்த பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபில அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது. பட் இருந்தாலும் அதுக்கப்புறமா டெஸ்ட் போட்டிகள்ல அவருக்கு போதுமான வாய்ப்புகள் கொடுக்கப்படல. இப்ப சூரியகுமார் யாதவ் அவர்கள் இதை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியன் டீமோட டெஸ்ட் அணியில இடம்பெறது என்னோட கையில இல்ல. தமிழ்நாட்டில் நடக்க போற புச்சி பாபு சீரீஸ் மற்றும் துலீப் ட்ரோபில நல்லா பர்ஃபார்ம் பண்றது மட்டும் தான் என்னோட கையில இருக்கு. இது மட்டும் இல்லாம டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடுறது ஒன்றும் அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல. நாம எப்பவுமே இதுல ஒரு படி முன்னாடி இருக்கணும். ரொம்பவும் யோசிக்காம கரெக்டான மைண்ட் செட்டை பிராக்டிஸ் பண்றது ரொம்பவே அவசியம். இந்த ப்ராசஸ்ல நீங்க ஜெயிச்சீங்கன்னா ஹம்பிளா இருக்கணும். ஜெயிக்கலனா மறுபடியும் பேசிக்கான விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணணும். இதனால இப்ப என்னோட கான்சன்ட்ரேஷன்ல புஜி பாபு சீரீஸ்லயும் துலீப் ட்ரோபி டோர்னமெண்ட்லயும் தான் இருக்குன்னு சூரியகுமார் யாதவ் அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு. சோ மக்களே, இப்ப சூரியகுமார் யாதவ் அவர்கள் அவரோட ஃபுல் போக்கஸையும் டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ல வச்சிருக்காரு. சூரியகுமார் யாதவ் இந்தியன் டெஸ்ட் டீம்ல விளையாடுனா எப்படிப்பட்ட இம்பாக்ட இந்தியன் டீமுக்கு கொடுப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம்.